அஸ்லாம் வலைக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரால் குழம்பு. வாங்க எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். புளி கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் குழம்புக்கு தேவையான உப்பை நான் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒன்று எடுத்துருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இப்போ அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு 3 டேபிள்ஸ்பூன் போதும். இது வீட்லேயே நம்ம ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் 1, கருணைக்கிழங்கு 2 நான் எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் குழம்புல சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேன் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம். இப்போ அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். கறி வடகம் நம்ம வீட்லேயே இது ரெடி பண்ணது, இதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிராணியும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் கருணைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். கருணைக்கிழங்கு சில பேருக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தும், அது மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த குழம்பு மிக்ஸை அதிலேயே ஊற்றிக்கலாம். இது மூடி போட்டு 15 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணினா நம்மளுடைய ரால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.